அடுத்ததாக அடுத்ததாகப்பா சார் நம்ம இன்னும் ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு செய்தியை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் நல்லா சொல்கிற செய்தி ஆமாம் ஆமாம் என்ன அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு ஹதீஷை ஆராதாரமா வச்சோம் அண்ணியை பின்னே போய் என்ன செஞ்சிட்டா முத்தம் மிட்டு வந்துடலாம் அப்போ முத்தம் மிட்டு வந்தவொடனே முகமது நபிட்ட முகமது அவர்கிட்ட போய் கேட்கறாப்ல நான் இப்படி முத்தமிட்டு வந்துட்டேன்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு தவறு முத்தமிடுதல் என்று சொல்லுவது தவறான ஒரு செய்கை இந்த தவறான செய்கை செய்துவிட்டு வந்து அதுக்கு ஒரு பரிகாரத்தை கேட்குறாரு ஏன்னா இவர் இறைவனத்திலிருந்து இருந்து தான் வந்திருக்காருங்கிற போய் கேட்குறாரு அவர் சொன்னதான வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பகலின் ஓரத்திலேயும் மாலை நேரத்திலையும் அதுக்கு பரிகாரம் பரிகாரம் சொல்றாரு நீ தோழக செய் தவறுன்னு ஒத்துக்கிறாங்க ஆமா ஆமா தவறு ஒத்துக்கிறாங்க பரிகாரம் பரிகாரம் என்னன்னா நீ போய் தொழுகு செய் சரியா போவோம் தொழுகை செஞ்சா இதுக்கு முடிஞ்சு போவோம் கணக்கு அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம நம்ம என்ன அதுக்கு ஏதாவது கேள்வியா வச்சோம் அப்படின்னு சொன்னா இப்போ உங்க குடும்பத்துல ஒருத்தன் வந்து முத்தமிட்டுட்டான் பெண்ணு ஆமா அப்போ வந்து இதுக்கான பரிகார தண்டனையா அவன் மனம் வருந்தணுமா இல்லை தொழில் செஞ்சுட்டு போயிருப்பா அவங்க என்ன சொல்ல வராங்க ஒரு தீமை தீமை இருந்து நன்மை செஞ்சா போயிடும் நன்மை செஞ்சா என்ன செஞ்சிருமா தீமை எல்லாம் போயிடும் நன்மை தீமையை அழிச்சிடும் அழிச்சிடும் இப்படி அவங்க கருத்தை வைக்கிறாங்க இது என்ன விளங்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நீ என்னனாலும் தவறு பண்ணிட்டு வா நீ என்னனாலும் நாளும் செஞ்சுட்டு வா தொழுக மட்டும் செஞ்சிரு இது பரிகாரம் ஆயிரும் இப்ப நம்ம கேள்வி கேட்டோம் ஒரு மனிதன் தவறு செய்து வந்தால் அவன் மனம் வருந்த வேண்டாமா தன் தவறை உணர்ந்து என்ன செய்யணும் இனி இந்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லி தர வேண்டாமா ஆனால் இவன் முகமது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தொழுகு செஞ்சா போதுமானது தொழுகு செஞ்சுட்டு போயிடும் அப்போ என்ன விளங்கிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வானம் வச்சோம் எப்படி வச்சோம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம் தான் அப்போது மது கடைகள் திறந்து அநேக மக்கள் என்ன செய்யறாங்க துன்பங்கள் அனுபவிக்கிறாங்க நம்ம பார்க்கணும் பார்க்குறோம் அப்போ இதற்கு பரிகாரமாக இப்போ அம்மா உணவகம்னு ஒன்று இருக்குது அப்போ இதுக்கு இதை செஞ்சதுனால அது சரியாயிருமா அம்மா அம்மா உணவகத்தை திறந்ததுனால இப்போ இந்த ஒயின் ஷாப்பு திறந்து வைத்தது இப்போ இஸ்லாம் கணக்கு சரி அப்போ ஒருவன் தவறுகளை செய்து கொண்டே இருக்கலாம் என்ன எப்படிது இன்னொரு பரிகாரத்தை செஞ்சு தொழுகை செஞ்சுக்கிட்டு போகணும் இல்லை ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்தா போதும் இப்படி சில நன்மைகளை செய்துவிட்டு நீ எவ்வளவு நாளும் தீமைகளை செய்து கொள்ளலாம் என்று இது போதிக்கிறது இதற்கு நம்ம ஆதாரமா வைச்ச போது இதையும் சரிதான் இந்த வாதம் குரானருக்கு சரிதான் என்று சொல்லி சொல்றார்கள் எனவே இது நம் பகுத்தறிவோடு சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் தவறுக்கு மனம் வருந்தி திரும்ப தவறு செய்யாமல் இருப்பதற்கான போதனை குரானில் இல்லை தவறு செய்துட்டோமா தொழுகை செய்தால் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அப்படி இருக்குது எனவே இது இறைவனிடத்திலிருந்து வரவில்லை என்பதற்கு வேறு நம் ஆதாரம் வைக்கவே இல்லை அவர்களே ஒப்புக்கொண்டதானே செய்து என்பதை நாம் பார்க்கிறோம் இதற்கான வீடியோ காட்சிகள் இங்கே பார்க்கலாம் பாரி ஐநூற்றி இருபத்தாறு ஹதீஸில் நீங்க வாசிக்கும் போது அங்கே இப்னு மசூத் அறிவிக்கிறார் ஒருவர் அந்நிய பெண்ணை முத்தமிட்டு நபியோட வந்து பரிகாரம் கேட்குறாரு உடனே நபி என்ன சொன்னாராம் பகலின் இரண்டு ஓரங்களிலும் இரவின் ஒரு பகலின் தொழுகை நிலைநாட்டுங்க நல்ல காரியம் தீய காரியங்கள்லாம் விடும் அப்படின்னு ஒரு ஒரு குரான் ஒரு ஆயத்தை எல்லாம் இறக்குறான் நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு பெண்ணை அந்நிய பெண்ணை முத்தமிட்டு அங்கே வருகிறார் வந்தவுடனே அவர் என்ன செய்கிறாரா அந்த விவரத்தை சொன்ன உடனே நபி என்ன சொல்கிறார் நீ தொழுகை செய்துக்கோ நல்ல காரியம் தீய காரியங்களை அகற்றிவிடும் என்று அங்கே ஒரு ஒரு கருத்தை சொல்கிறார் ஒரு தவறு செய்து வருகிறவனை அங்கே ஒரு மனம் திரும்புதல் அங்கே இல்லை நீ செஞ்சது தவறு என்று கூட கோட் பண்ணாமல் நீ தொழுகை செஞ்சால் போதும் நீ எல்லாம் நல்ல காரியம் தீய காரியங்களும் முறிந்துவிடும் எனக்கு மட்டும் நினைவிக்காமல் தொழுகை செய் என்று அங்கே சொல்லுவது ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்குமா இதை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கொள்வீங்களா உங்கள் குடும்பத்தில் யாருக்காக இப்படி சம்பவம் நடந்து போச்சு ஒரு தொழுகை நடத்திட்டு போனால் அவர் சொல்லுமா நம்ம விட்டுருவோமா அப்படி விட மாட்டோம் அப்போ நான் இது என்ன சொல்லுது இன்னும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி அரசாங்கம் நடக்குது நமக்கு எல்லாம் தெரியும் டாஸ்மாக் மிகப்பெரிய வழிகேட்டில் உள்ளதான ஒரு செயல் அது தீய காரியம்தான் அதே சமயத்தில் அம்மா உணவகமும் இருக்குது அப்போ இவங்க கணக்குப்படி எல்லா கணக்குப்படி நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் அகற்றிவிடும் என்று சொன்னால் அம்மா உணவகத்தின் மூலம் டாஸ்மாகின் எல்லா தீய செயல்களும் நீக்கி விடுகிறது என்பது இவருடைய கருத்தாக விடுகிறது